தம்பி வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் ட்ரிக்ஸ் டு கெட் அண்ணா யுனிவர்சிட்டி அண்ட் டாப் காலேஜஸ் சிம்பிளா சொல்லணும்னா சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது நல்ல காலேஜ் கிடைக்கணும்னா எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா விளக்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான process உங்க லைஃப் டர்னிங் process இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க நீங்க என்ன டிகிரி கோர்ஸ் படிக்க போறீங்கன்ற முடிவு பண்றதே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான process TNE கவுன்சிலிங்ல முக்கியமா 2021 ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான process உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிறதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறீங்க எனக்கு இந்த காலேஜ் வேணும் இந்த கோர்ஸ் வேணும்னு சூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுறீங்க எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ் தான் நீங்கள் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவீங்க எனக்கு இந்தமாரி அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் வேணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ரிபிள் இ வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியில் இந்த கோர்ஸ் வேணும் அந்தமாரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க அதாவது சூஸ் பண்ணி அந்த சூஸ் பண்ண காலேஜஸை ஒரு ஆர்டரில் செட்டில் டவுன் பண்ணுவீங்க ஒரு லிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு காலேஜ் என்ன ப்ரிஃபரன்ஸ் போட போகிறீங்க ஃபஸ்ட்டு காலேஜ் என்ன சாய்ஸ் போட போகிறீங்க செகண்ட் என்ன போடணும் தேர்ட் என்ன போடணும் ஃபோர்த் என்ன போடணும் ஃபிஃப்த்து என்ன போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் கவுன்சிலிங் அப்போ உருவாக்கணும் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாரி எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட்டில் வரும் அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நீங்கள் விருப்பப்படுற காலேஜில் விருப்பப்படுற கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அந்த சூஸ் பண்ணதை ஒரு லிஸ்ட்டாக தயாரிக்க போகிறீங்க ஆர்டர் பண்ண போகிறீங்க எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதை ஃபஸ்ட்டு போட்டுருணும் சரி அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைக்கல அடுத்து என்ன படிக்கலாம் ட்ரிபிள் இ படிக்கலாம் இல்லை சிவில் படிக்கலாம் அந்தமாரி லைனாக நீங்கள் 1, 2, 3, 4, 5 ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு உருவாக்க போகிறீங்க இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு காலேஜில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டால் எல்லா கோர்ஸும் ஃபில் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஃபில் ஆகாது அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் சாய்ஸ் அந்தமாரி ஒரு ஒரு கோர்ஸஸ்க்கும் ஒரு ஒரு சாய்ஸ் ஒரு கோர்ஸ் ஒரு சாய்ஸ் அந்த ஒரு கோர்ஸ் எதில் இருக்கோம் கன்ஃபார்மாக ஒரு காலேஜில் இருக்க போகுது அதனால் ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஒரு ஒரு கோர்ஸாக தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் 13 கோர்சஸ் இருக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோர்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 15 கோர்ஸ்னால் அந்த 15 கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 15 சாய்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்தமாரி ஒரு ஒரு கோர்ஸும் ஒரு ஒரு சாய்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் பிரித்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டுன்னு பிரித்து கொடுத்துருவாங்க இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்லேருந்து 175 மேலே போன வருஷம் இப்போ சொன்னதை நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 180 மேலே இருக்காங்க இல்லை 175 மேலே இருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டு அட்டன் பண்ணுவாங்க ஒரு 150 மேலே இருக்காங்க செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுவாங்க அடுத்து ஒரு 115 மேலே இருக்காங்க தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுவாங்க 115 கீழே இருக்கவங்க பிலோ ஒரு 190, 180 பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்ட் அட்டன் பண்ணுவாங்க இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டுக்கு தனித்தனியாக தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மொத்தம் ஒரு 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 1.5 லட்சம் பேரும் ஒரே டைமில் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10,000 பேர் 12,000 பேர் கூப்பிட்றாங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த 12,000 பேர் மட்டும்தான் பண்ணுவாங்க செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ பேர் கூப்பிட்றாங்களோ அவ்வளோ பேர் பண்ணுவாங்க தேர்ட் ரவுண்டில் ஃபோர்த் ரவுண்டில் சேம் அதே தான் இப்போது உங்கள் ரவுண்டில் எந்த காலேஜஸ் டாப் காலேஜஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணதே சாய்ஸ் ஃபீலிங் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு டாப் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி மாரி காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எல்லா காலேஜும் மேக்ஸிமம் எல்லா காலேஜஸுமே இருக்கும்
ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்காது, எனக்கு இந்த கட் ஆஃபில் இந்த காலேஜஸ் கிடைக்காது, ஏதோ ஒரு கமெண்ட்டில் பார்த்துட்டோ இல்லை யாரோ சொன்னதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் நீங்கள் போகிற, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கேண்டிடேட்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸை தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 180 185 எடுத்துருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், கிடைக்குதா கிடைக்கலையான்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது அந்தமாரி நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்தமாரி உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ டாப் காலேஜஸில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக போடுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றத அலாட்மெண்ட்டில் அவங்க சொல்லுவாங்க, கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு. நீங்களே முடிவு பண்ணின்னு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடாமல் விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சும்மா ஒரு 190 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கட் ஆஃப் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 188 எடுத்திருக்கீங்க, நம்மளுக்கு கிடைக்காதப்பான்னு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடலைனா, இப்போ அந்த 190 ஸ்டூடெண்ட்ஸ் 189 ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணலனா உங்களுக்கு கொடுப்பாங்க, 188 கட் ஆஃப்க்கு வந்துடும். அப்போது நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருந்தால் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடலைனா உங்களுக்கு கீழே இருக்க கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த கோர்ஸே கிடச்சிருந்தாலும், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டில் போடணும், டாப் 10 போடணும், டாப்பில் போடணும் சாய்ஸ் ஃபில்லிங்கை. அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங்கில். இப்போ இந்தமாரி ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டுன்னு 4 ரவுண்டாக பிரிச்சுப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா டாப் காலேஜஸும் இருக்கும், செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும், டாப் காலேஜஸ் இருக்கும். தேர்ட் ரவுண்டுக்கு அதேமாரி தான், செகண்ட் ரவுண்டில் எடுத்த சீட்ஸு கழிஞ்சிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு வரும். தேர்ட் ரவுண்டில் சீட்ஸ் ஃபில்அப் பண்ணவங்களுக்கு மிச்சம் இருக்க சீட்ஸ் ஃபோர்த் ரவுண்ட். இதுதான் ப்ராசஸ், உங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரொம்ப முக்கியம் வேகன்சி பார்க்கணும், இந்த காலேஜஸில் இவ்வளோ சீட் இருக்கா. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா சீட்டும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 175 180 மேலே எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிதா கிடைக்கலையான்றது அப்புறமா பார்த்துக்கலாம். பாசிட்டிவாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் பிடிச்ச காலேஜஸை தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் அப்டேட்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் கொடுக்க போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லா காலேஜஸும் இருக்க போகுது. இப்போது செகண்ட் ரவுண்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க காலேஜஸ் ஃபில்லான மிச்ச சீட்ஸ் தான் செகண்ட் ரவுண்டில் வரும். அப்போது சில அண்ணா யூனிவர்சிட்டி கோர்சஸ் இல்லைனா டாப் காலேஜஸ் கோர்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வேகன்சி மூலமா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொன்னாங்களே எனக்கு இந்த கட் ஆஃப் கிடைக்காது அப்படின்றது அப்படின்னு நீங்கள் மறந்துட்டு அந்த வேகன்சியை பார்க்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாரி வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் தான் கிடைக்கும். அதனால் வேகன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ரவுண்டு முடியும் போதும் வேகன்சி விடுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சவொடனே வேகன்சி விடுவாங்க, அது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சவொடனே வேகன்சி விடுவாங்க, அது தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். தேர்ட் ரவுண்ட்ஸ் முடிஞ்சவொடனே வேகன்சி விடுவாங்க, அது ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். வேகன்சி பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு ஒரு சீட் இருக்குன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்குதா கிடைக்கலன்றத அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறங்க, கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தால் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, எல்லா கோர்ஸும் நிறைய கோர்ஸஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம அப்கமிங் வீடியோஸில் போடலாம். அப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டை பார்த்துட்டோம், வேகன்சியை பார்த்துட்டோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் எல்லா அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, டாப் காலேஜஸ் பிஎஸ்ஜி, எஸ்எஸ்என், ராஜலக்ஷ்மி, இந்தமாரி ஆரம்பிக்க எல்லா காலேஜ், தியாகராஜா காலேஜ், எல்லா காலேஜையும் நீ செலக்ட் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் ஆர்டராக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாப் 10 நீங்கள் ஏதோ ஒரு காலேஜ் கொடுத்துட்டு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்ஜிலாம் கொடுத்தீங்கன்னா டாப் 10 இருக்க காலேஜஸை கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது, உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக டாப் 10 இல்லைனா டாப் 20 30 உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், அதுவும் டாப் யூனிவர்சிட்டிஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி டாப் காலேஜஸில் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம தனி ட்ரிக்ஸுன்ற ஒரு வீடியோஸ் போட போகிறோம், சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ், அதாவது மெத்தட் நம்பர் 1 2 3 வீடியோ போட போகிறோம். நீங்கள் மைண்டில் இப்போ வச்சுக்க வேண்டியது சிம்பிளாக பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப்க்கு ஒரு 5 மார்க் 6 மார்க்குக்கு அதிகமாக இருக்குது,
நான் எக்ஸ்பெரட் கட் ஆஃப்லாம் பார்த்தேன், இப்போ நீங்கள் ஒரு 160 எடுத்துருக்கீங்க, நீங்கள் விருப்பப்படுற கோர்ஸ் ஒரு 170 இல்லை 165 இருக்குன்னா அந்த கோர்சஸ்க்கு வேக்கன்சி இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க, பாசிட்டிவாக இருங்க. எல்லா கோர்சஸ்க்கும் உங்கள் வேக்கன்சி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் நிறைய போட போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்றில் மைண்டில் வச்சுக்கோங்க, டாப் காலேஜஸில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகணும். அதுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது? ஃபஸ்ட்டு 10-20 சாய்ஸ் ஃபில்லிங் டாப் காலேஜஸாக இருக்கும், டாப் காலேஜஸில் டாப் காலேஜ் கோர்சஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரிக்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் நல்ல காலேஜஸ் எப்படி கிடைக்குன்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.